திருஷ்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது போது எதிரின் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னேன். அதே மாதிரி கண் திருஷ்டி அப்படின்னு கேட்டிங்கனாலே நினைக்கிறேன், திருஷ்டி அப்படிங்கிறது அழகான ஒரு வார்த்தை. சிருஷ்டியில் இருக்கக்கூடிய, அதாவது சிருஷ்டினா உலகம், இந்த சிருஷ்டியில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாமே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஸோ நம்ம உடம்பு வந்து பாசிட்டிவும் இழுக்கும் நெகட்டிவும் இழுக்கும். ஏன்னா நம்ம கேட் வந்து ஒரு கேட்டு, நம்ம திறந்து வச்சோம்னா நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்க வருவாங்க. நம்ம ஐயோ கெட்டவங்க வராங்களே கேட் எடுத்து இழுத்து மூட்டினோம்னா நல்லதும் வராது. ஆக ஒரு ஃபில்டர் தேவைப்படுது. இந்த ஃபில்டருக்கான ஒரு விஷயம்தான் அழகாக அந்த தூபம். இந்த தூபம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, வெண்கடுகு. இதோட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் வெண்கடுகு போடலாமா வேண்டாமான்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. வெண்கடுகு நம்ம நார்மல் கடுகு மாதிரி தான் தாராளமாக போடலாம், டெய்லி போட தேவையில்லை. நான் வீக்கெண்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெண்கடுகு வெண்குங்குலியம் அதேமாரி உங்களுக்கு அந்த துளசிகளை வில்வம் மூணையுமே போடுறா போட்டு நீங்கள் புகை போட்ட ஆரம்பிச்சிங்கனாக்கா போதும். துன்பம் வந்து போக்கக்கூடிய துளசி எல்லாத்தையும் வெல்லக்கூடிய சக்தி வந்து வில்வத்துக்கு உண்டு. ஸோ வெண்குங்குலியம் வெண்கடுகு இதெல்லாம் சேர்த்து நம்ம அழகாக நம்ம தூபமாக போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாலே போதும். இதோட சேர்த்து முடக்கருத்தான் இலை பவுடர் நாட்டு மருந்து கடை கிடைக்கும். இதெல்லாம் நம்ம போட்டு முடக்கி வைக்கணும்னா திருஷ்டி முடக்கி வைக்கும், மற்றவங்களுடைய சூழ்ச்சியை முடக்கி வைக்கும், வார்த்தை முடக்கி வைக்கும். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட இருக்கக்கூடிய பிளாக்கேஜ். ஸோ இதோட சேர்த்து வில்வம் துளசி சேர்ந்து இந்த முடக்கருத்தான் இலையத்துல காய வச்சுருப்பீங்களா எல்லாம் போடுறவே கிடைக்கிது, அதை எடுத்து நம்ம போட்டு புகையாக போட்டோம்னாலே மிகப்பெரிய கண் திருஷ்டி நம்மளை விட்டு போகும். வால்யூம் கம்மியாக இருக்கா முதல்ல எப்படி கேட்குது கொஞ்சம் கரெக்டாக ஒரு மைக்கை நான் மறைச்சிருக்கேன்.